ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி நம்ம தெளிவான விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இந்த யூனிவர்சிட்டிக்கான பிரான்ச்சஸ் வேறு எங்கே இருக்குது, என்னென்ன கோர்ஸ் அஃபர் பண்ணுறாங்க, அண்ட் பிளேஸ்மெண்ட்லாம் எந்த மாதிரி பண்ணுறாங்க, டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எந்த மாதிரி முடிச்சிருக்காங்க, கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஃபுட்டு எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டேட்ல இங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் முக்கியமான விஷயம் பேப்பர் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு, அண்ட் மொபைல் யூஸ் பண்ணலாமா, ட்ரெஸ் கோடிங் என்ன, கல்ச்சுரல்ஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ராகிங்லாம் இருக்கா காலேஜ்ல, இந்த மாதிரி 1008 கேள்விகளுக்கும் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான தெளிவான அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல்ல ஆள்னு அடிச்சிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். யூனிவர்சிட்டியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில வந்து சீட் புக் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பண்ணணும், இல்ல அப்ளிகேஷன் போடணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் 9342800525 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜில் கால் பண்ணி அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புக் பண்ணி தருது, ரிஜிஸ்டர் பண்ணி தருது, லாக் பண்ணி தருது, இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, வாங்க யூனிவர்சிட்டி பத்தி ஃபுல்லா பாத்துருவோம். ஓகே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில 2 types ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எல்லா கோர்ஸுமே ஸ்காலர்ஷிப் வந்து உண்டு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் அப்போ டச் பண்ணி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ காமிக்கும். இது நீங்க இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்க எல்லாமே தெளிவா சொல்லுவாங்க. ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, ஸோ திருச்சியில தாங்க இருக்கு. அட்ரஸ் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நேஷனல் ஹைவே 45 சென்னை டு திருச்சி ட்ரங்க் ரோடு சமயபுரம் 12 Plaza. ஸோ சமயபுரம் 12 Plaza இறங்கினவனே பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெளிவா பர்ஃபெக்டா தெரியும். ஓகே, இப்ப இந்த யூனிவர்சிட்டிக்கு இப்ப நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் வரும் கேட்டீங்கன்னா 24.3 kilometers வந்து வரும். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த யூனிவர்சிட்டி வரணும் நினைச்சீங்கன்னா 24.3 kilometers வந்து வரும். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2019 தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூனிவர்சிட்டிக்கான பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சமயபுரம் அண்ட் பெரம்பலூர், அதாவது காலேஜ் பிளஸ் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது சமயபுரம், பெரம்பலூர், சிறுவாச்சூர், கோயம்புத்தூர், சென்னை இந்த பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. பட் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சமயபுரம், பெரம்பலூர், மற்றது எல்லாமே காலேஜஸ்ன்னு சொல்லி வரும். ஓகே, இந்த யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் MBBS வந்து பண்ணுறாங்க, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரபி, ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே சொல்லியிருக்கோம், ஸ்கூல் சொல்லியிருப்போம். ஸ்கூல்னா என்ன நீங்கள் ஸ்கூல் நினச்சிக்காதீங்க, அதாவது பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், மற்றபடி அதுவும் கிடையாது. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 3 நிமிஷம் வந்து போகும். அந்த ஒரு காரணத்தால் நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த கோர்சஸ் ஃபீஸ்லாம் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே டீச்சிங் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ், நமக்கு டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சுட்டு தான் இங்கே வந்து டீச் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டாக வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த யூனிவர்சிட்டிக்கு எந்தெந்த ஸ்டேட்லேருந்து இங்கே படிக்க வராங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா, ஸோ 3 ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து படிக்க வராங்கன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆந்திர பிரதேஷாக இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க செப்பரேட்டாக, கேரளாவாக இருந்தாங்கன்னா கேரளாக்கு தனியாக செப்பரேட்டாக ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, பிளேஸ்மெண்ட்லாம் எந்த மாதிரி பண்ணுறாங்க, எவ்வளவு கம்பெனிஸ் உள்ளே வராங்க, சேலரி பேக்கேஜ் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். அதனால பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து கிடச்சிரும்ன்றத நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வர பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே MNC கம்பெனி, மல்டி நேஷ்னல் கம்பெனி, லைக் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, ஜோபோ, இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், L&T, அமேசான், இந்த மாதிரி MNC கம்பெனிஸ் தான் வந்து உள்ளே வராங்கன்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சேலரி பேக்கேஜ் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் 5 lakh, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் 5 lakh, 5 lakh ஆரம்பித்து ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 30 lakh வந்து கொடுக்குறாங்க. இப்போ இயர்க்கு பார்த்தீங்கன்னா
30 lakh per annum வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே எவ்வளவு கம்பெனிஸ் உள்ளே வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150+ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வராங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்என்சி கம்பெனி தான். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கவலை வந்து கிடையாது. ஸோ பிளேஸ்மெண்ட் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்ஜினியரிங்கில் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாலும், லைக் நீங்கள் சிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும், எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிடெக் அப்படி சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த காலேஜஸ்லையும் வந்து வராது, ரொம்ப டாப் யூனிவர்சிட்டியை மட்டும் தான் இந்த மாதிரி பிடெக்ன்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ தான் போட்டிருப்பாங்க. ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏடிஎஸ், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி கோர்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிடெக்னு வரும். மற்றபடி எல்லா கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிஇ தான் வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் அப்படி சொல்லிட்டு வருது வருது. அண்டு நீங்கள் இன்ஜினியரிங் இங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஹைலைட் வந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இன் கொலாபரேஷன் வித் ஐபிஎம். ஸோ ஐபிஎம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து உங்களுக்கு வந்து நடத்துவாங்க. ஸோ அதாவது இப்போ சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜும் டீச் பண்ணுவாங்க, அதே சேம் டைமில் உங்களுக்கு ஐபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணிக்கிறதுனால ஸோ அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஐபிஎம், எல்என்டி அந்த மாதிரி ஒரு எம்என்சி கம்பெனி வந்து நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அலைட் பண்ணுற பாயிண்ட். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎம்னா என்ன அப்படி சொல்லி தெரியாமல் இருக்கும். பட் ஐபிஎம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஐபிஎம்காகவே ஒரு பெரிய வீடியோ போடுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஐபிஎம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு ரெண்டு லைனில் சொல்கிறேன். ஐபிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மெஷின் கார்பரேஷன். அதாவது ஐபிஎம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சாஃப்ட்வேர், ஹார்டுவேர், ஏஐ டெக்னாலஜி டூல்ஸஸ், கிளவுட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி பிஸ்னஸில் ரொம்ப டாப்பில் இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர், ஹார்டுவேர், கிளவுட் ஸ்டோரேஜ் பிஸ்னஸ், ஏஐ டெக்னாலஜிஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸாக நம்பர் ஒன்ல இப்போதைக்கு வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஐபிஎம் தான் உங்களுக்கு வந்து கொலாபரேஷன் பண்ணி நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஐபிஎம் மட்டும் கிடையாது, நிறைய எம்என்சி கம்பெனி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎம், எல்என்டி ரெண்டு வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஏடபிள்யூஎஸ், அகடாமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன இருக்கு, இப்போ யூனிவர்சிட்டிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி ஆடிட்டோரியம் இருக்குது, ஏசி லைப்ரரி இருக்குது, ஸ்டேஷனரி ஸ்டோர், கேன்டீன், 24/7 மெடிக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ், ஆர்ஓ வாட்டர், 3 types ஆஃப் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அண்ட் நார்த் இந்தியா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 MBBS பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிக்குள்ளே எங்கேனாலும் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திருச்சியை சுற்றி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸஸ் எல்லாத்தையும் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னு தெரியுது. பட் இருந்தாலும் எல்லா விஷயமும் அவங்க சொல்லணும் என்னோட ஆசை. அந்த ஒரு காரணத்தால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லணும், அதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 4-5 கேள்விகள் மட்டும்தான் இருக்குது, அந்த கேள்விகளை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ட்ரெஸ் கோடிங்லாம் என்ன மாதிரி கேட்டிங்கன்னா ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ட்ரெஸ் கோடிங் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொபைல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், பட் நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணணும், சைலண்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்டல் பார்க்கும்போது 3 ப்ரொவைட் பண்ணுறாங்க, 85,000 ஒன்று, 121 அண்ட் 150 3 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்டாச் பாத்ரூம், காமன் பாத்ரூம் வித் ஏசி 3 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிய நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காலையில் வசர் பண்ணுங்கள். ஓகே, இந்த யூனிவர்சிட்டியை நம்ம யார் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது லைக் எஸ்ஆர்எம், சத்யபாமா, சவிதா, விஐடி, அமிர்தா வித்திய விடம் இவங்க கூட தான் கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அவங்கள தாண்டியே நம்ம வந்து தனலட்சுமி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸ் தான் இப்போனா கொடுப்பாங்க. பட் தனலட்சுமி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு சிஎஸ்சிலேருந்து, மெக்கானிக்கல்லேருந்து, கோர்லேருந்து, அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்என்சி கம்பெனியே வந்து கிளாஸ் எடுக்குதுன்றது அது எல்லா யூனிவர்சிட்டியும் பாசிபிள் வந்து கிடையாது. அங்கே இருக்க அங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்டி தான் டீச் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனியே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்றது கண்டிப்பாக ஒரு அட்மிட் பண்ணுற பாயிண்ட்டு. அதே மாதிரி எல்லா கோர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்கன்றத நம்ம சொல்லலாம். ஓகே, கல்ச்சரெலாம் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டை நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க, 2 நடந்திருக்கு கல்ச்சுரல் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் என்ன நீங்க அப்படியே தெலுங்குல கேளுங்க.
உங்களுக்கு எல்லாருக்குமே மண்டே ஹாலிடே. ஓகே, இந்த யூனிவர்சிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஃபைனலாக ஒன்று பார்க்க போகிறோம், என்னன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எப்படா இந்த வீடியோ வரும் அப்படின்ட்டு. ஸோ அதாவது இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, யூனிவர்சிட்டி பற்றி என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக ஷார்ட்டாக பார்த்துருவோம். Come join Dhanalakshmi Srinivasan University. The canvas of the future is our students to paint. Through our specially designed merit scholarship, we provide up to 100% fee waiver. Our association research partner with top global universities can let you discover the World Forum. We innovate. We inspire. We lead. Come shape your future towards success. Dhanalakshmi Srinivasan University, Trichy. 25 plus years of history, 150 plus acres of lush green campus. Future starts with Dhanalakshmi Srinivasan University, Trichy.